கைஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள் ஸ்பாட்ஸ் ஸ்டுடியோவில் இருக்கோம். ஸோ ஷேக் மீரா பிரதர் கூட இருக்கோம். ஸோ என்னுடைய ஆல்பம் சாங் வந்து லைக் ஏஜிஆர் வந்து அவர் வந்து பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு ஒரு ஆல்பம் சாங் வந்து இப்போ வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதோடைய மேக்கிங் வீடியோ தான் இது. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போது ஷேக் மீரா பிரதர் வந்து சிஸ்டம் முன்னாடி உக்காந்துட்டுருக்காரு, வேற லெவலில் வந்து அங்கே வந்து கம்போஸ் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ வந்து பயங்கரமான ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்க போது இந்த சாங்குக்கு. ஸோ வெறித்தனமான ஒரு மூமெண்ட்டு இருக்க போதுன்னு நினைக்கிறேன். ஸோ யா, சாங்குடைய கண்டென்ட் நான் இப்போ சொல்ல மாட்டேன், பிஃபோர் த ரிலீஸ் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அது ஒரு சர்ப்ரைஸான ஒரு கண்டென்ட்டு. ஸோ செம்ம என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஆமாம் ப்ரோ, ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்குங்களா ப்ரோ? லிரிக்ஸ் வந்து பயங்கரமாக இருக்கணும், பயங்கரமாக இருக்கணும். அப்படியே சாங் கேட்கும் போதே அப்படிங்க பாருங்களேன், காலிலேருந்து தலை வலிக்கு டான்ஸ் ஆகணும். காலிலேருந்து தலையில் வைக்கும். ஆமாம், காலிலேருந்து சொல்ல ஐயா ஐயா லிரிக்ஸ் ஒரு ஒரு ஒன்று இல்லை ரெண்டு லிரிக்ஸ் சொல்லுங்க எனக்கு. எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கு, மூஞ்சிதான் மாறுது. ப்ரோ டவுட்டு சொல்லுங்க ப்ரோ, இருக்கு இருக்கு டவுட்டு. கேட்டவனே அப்படியே ஒரு ஃபீல் வரணும் உடம்புக்குள்ள, உடம்புக்குள்ளே வந்து மந்திச்சு எனக்கு ஆல்ரெடி சூப்பராக இருக்கு. நீங்க பாடுறீங்க அப்படின்னா பாடுறேன். இஷ்டத்துக்கு அந்த கருத்தவள் ஆஃப் பண்ணுங்களா, கருத்தவள் ஆஃப் பண்ணுங்க. என்ன சொல்றீங்க? சும்மா ஆஃப் பண்ணுங்க. என்ன சொல்றீங்க? ஆஃப் பண்ணி ப்ளே பண்ணுங்க. ப்ரோ இப்ப தார தப்பட்டலாம் வந்துரும்ல, அது லைவ் அப்டேட் ப்ரோ. நல்லா லைவ்ல தார தப்பட்ட வாசிக்கவே இல்லை, இருங்க.
கொஞ்சம் கஷ்டம்.